ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு டெய்லரிங் சம்மந்தமான சில விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒவ்வொரு திங்ஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது அதுக்கப்புறமா வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கட்டிங் தாங்க. பேப்பரில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணலாம், அந்த வளைவு சுழிவுலாம் கரெக்டாக கட் பண்ணுறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிங்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருக்கும். எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அந்த தயக்கம் எனக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பேப்பர் கட்டிங் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மெஷர்மெண்ட்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பார்ட்டி ப்ளவுஸ், அதாவது பார்ட்டி எந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு வந்து பேப்பரில் அழகாக மடித்து வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கணுங்க. மடிச்சுட்டு அது வந்து ஈவனாக மடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஒரு பார்ட் சின்னதாகவும் ஒரு பார்ட் பெருசாகவும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து 11 இன்ச் எடுப்போம். அதுக்காக தான் அந்த லென்த்துக்காக அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இது வந்து மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு, கீழே இருக்குது பேக் சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் டேப் அண்ட் சிசர், ஸ்கேல், பென்சில் இது மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெக்கோட அளவு வந்து எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பென்சில் எடுத்து டேப்பில் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச் அளவு எடுத்து, இது வந்து ஷோல்டருக்கான அளவு. இப்போ 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முன் கழுத்தின் நீளம், அதாவது முன்னாடி வந்துட்டு லென்த் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கான மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையே அப்படியே 5.5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு 11 இன்ச்சும் நான் வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ப்ளவுஸோட லென்த்து. இப்போ வந்து நம்ம 5.5 இன்ச் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே போல் கீழேயும் டேப் வச்சு நம்ம 5.5 இன்ச் வந்து லென்த் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் வந்து ஆம்கோலுக்காக நம்ம மெஷர் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, 6 இன்ச் அண்ட் 5.5 இன்ச் வந்து ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் டேப்பில் வந்து நம்ம அளந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னாக மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ளவுஸோட வந்து ஸ்ட்ரக்சரே மாறிடும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கலர் பென்சிலில் நம்ம அதை மெஷரோட அளவு எடுத்து எழுதிக்கலாம். இது தாங்க இப்போ ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. அந்த கர்வ் டைப் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆம்கோல் சைடில் வந்துட்டு 1 இன்ச் அண்ட் 1.5 இன்ச் வந்து எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டிசைனில் வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு வேணும். இந்த கர்வ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஆம்கோல் சைடு வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இப்போ நம்ம அழகாக கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கர்வ் வந்தது. இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். 1 இன்ச் 1.5 இன்ச் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு முடிச்சுட்டோம். இப்போ பேக் சைடுக்கு வருவோம். பேக் சைடு வந்துட்டு நம்ம நெக் டிசைனுக்காக நம்ம 2.5 இன்ச் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி 2.5 இன்ச் வந்து இங்கே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் ஃப்ரண்டில் வந்து நெக்கோட லென்த் வந்து 6 இன்ச் நம்ம எடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணணும். கோலம் யாரெல்லாம் அழகாக போடுவீங்களோ அவங்களாம் வந்துட்டு ஸ்டிச்சிங் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த நெக்குக்கான கர்வ் வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து அழகாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இது வரைக்கும் தான் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து போட சொல்லி சொல்லியிருந்தாங்க.
அதே மாதிரி 10 பேப்பர்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலான அந்த பேப்பர் வந்து கட்டிங்ஸ் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். நான் என்ன கற்றுட்ருக்கணும் அது அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமான்றது. பாய்.